இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் அரை லிட்டர் அளவு பால் ஊற்றிக்கலாம். தண்ணி வந்துட்டு நம்ம வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்தாலும் அரை லிட்டர் அளவு பால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? வந்து பாலை ஊற்றிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வந்து நம்ம வைக்க போகிறோம், நம்ம கூலிங் கிடைக்கிறதுக்காக. ஓகே, நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்துட்டு ஒரு அரை பாட்டில் அளவுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து அந்த பால் எடுத்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீசரில் இருக்க பால் வந்து இப்போ இதில் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து கடல் பாசி. இந்த பாசியை வந்துட்டு நம்ம வந்து நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தோம், நமக்கு வந்து கல்கண்டு மாதிரி இருக்கும். பட் அது தண்ணியில் ஊற வச்சு எடுத்தோம்னா நல்லா குட்டி குட்டியாக கணக்கு தெரியாத மாதிரி நல்லா மென்மையாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ரோஸ் அந்த மில்கோடு வந்துட்டு நம்ம நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் அதை தூக்கி நல்லா ஃப்ரீசரில் வச்சுக்கணும். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நம்ம கிண்டினதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம அந்த வந்து உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் கூலிங் ஏறினதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்துட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு ஐஸ்கிரீம் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் வேணான்றவங்க சாய்ஸில் விட்டுடலாம். ஐஸ்கிரீமை போட்டு நம்ம நல்லா லைட்டாக லைக் மில்க் ஷேக் மாதிரி லைட்டாக ஸ்பூனை வச்சு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம மதுரைக்கே போய் அந்த தெரிந்த சாப்பிட்ட டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.